இப்ப கொரோனா வைரஸ் இலங்கையில வேகமா பரவி வரதால நிறைய ஊர்கள்ல வந்துட்டு ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஊரடங்கு சட்டம் போட்டதால மக்கள் எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்படி மக்கள் எல்லாத்தையும் கொரோனா ரெஸ்ட்ல வச்சிருக்கிற டைம்ல லங்கன் பிரீமியர் லீக் அதாவது எல்பிஎல் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் விளைவிச்சிருக்கு. அந்த ட்விஸ்ட்களை பத்தி தான் நாங்க இன்றைக்கு கிரிக்கெட் விளையாட்டு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சாரதி, நீங்க சொன்ன மாதிரியே எல்பிஎல் வந்து எனக்கு ட்விஸ்ட் வச்சிருக்கு. அதை நாங்க பத்தி சொல்ல வரணும்ட்டு எங்களோட போன கிரிக்கெட் கலெக்டர்ல வந்து நாங்க எல்பிஎல் பத்தி கதை கேட்கல நாங்க சொல்லியிருந்தோம். ஒரு பிரான்ச்சைஸ் டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட டீம்ஸ்க்கு கணக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி, ஆனா நாங்க சொல்லி ஒரு 1 வீக்குள்ளேயே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களால எல்பிஎல் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து எல்பிஎலுக்கு லாஸ் தான் இல்லாட்டி அந்த பிளேயர்ஸுக்கு லாஸ்ஸானு தெரியல. ஆனா இங்க என்ன எங்களோட ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்துல இது ஒரு சின்ன ஒரு சரிவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. கஜினன், இது மட்டும்தான் சரிவா? நீங்க எல்பிஎல் நியூஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிடல போல இருக்கு கஜினன். இது சரிவு இல்லை கஜினன், இது எல்பிஎல் ஒரு ட்விஸ்ட். ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்றதை விட கஜினன் ஒன் ஆஃப் த ட்விஸ்ட் தான் சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல்ல வந்து நிறைய, சாரி, எல்பிஎல்ல வந்து நிறைய ட்விஸ்ட்கள் ஆல்ரெடி வந்திருந்துச்சு. ஒரு வீக்குக்கு வந்துட்டு எல்பிஎல்ல பத்தி அறிவிப்பாங்க, அடுத்த வீக் அது போஸ்ட்போன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு வீக்குக்கு அறிவிப்பாங்க, அடுத்த வீக்குக்கு போஸ்ட்போன் ஆகும். இப்படி இருக்க போல கஜினன் எல்பிஎல் பிளேயர்ஸ் ஆக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் வீக் நடந்துச்சு. அதுவும் ஒரு ட்விஸ்ட் தான். நாங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த எல்பிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு. அதுல நாங்க மிச்சம் சந்தோஷமா இருந்தோம். என்னென்னா நிறைய யங் பிளேயர்ஸ் வந்துட்டு டீம்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வாங்கப்பட்டிருந்தாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் கஜினன் நீங்க சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் திரும்ப விலை இருக்காங்க. இந்த ஏலம் நடந்து ஒரு வீக்குக்குள்ளேயே அதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுல கஜினன் மிச்சம் பாதிப்படைஞ்சிருக்கிற டீம் யாருன்னு சொல்ல சொன்னா எங்களோட கொலம்போ கிங்ஸ். கொலம்போ கிங்ஸ்ல வந்து கஜினன் என்ன சொல்ல சொன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடுறதுக்கு இருந்த செஃப் டூ பிளேசஸ் அவர் விலை இருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவில இருந்து வந்த மன்விந்தர் பிஸ்லா அவரும் விலையிட்டு போயிருக்கிறாரு கஜினன். ஆனா அசரதி, நாங்க ட்விஸ்ட் ட்விஸ்ட்னு சொல்றமே இல்லை, ஏன் அந்த ட்விஸ்ட் வந்துச்சு நாங்க சொல்லல. இன்னும் என்ன அதுக்கான காரணம் என்னன்னு அந்த பிளேயர்ஸ் விளையாடுறது காரணம், சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டோட, சாரி, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டோட வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து எல்பிஎல் நடக்கிற அந்த கேப்ல நடக்கிறபடியால இங்கிலாந்து மற்ற சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து இந்த எல்பிஎல்ல விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அசாருதி, இது எஃப் டியூ பிளேசஸ் சரி, டேவிட் மேலன் சரி, அவங்க எல்லாருமே வந்து இந்த சீரீஸ்ல அட்லீஸ்ட் பிக் பண்ணக்கூடிய ஒரு ஆக்கள். ஸோ அவங்க விளையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஓகே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா இந்த சீரியஸ்லேயே இல்லாத இப்போ ஐபிஎல் விளையாடிக்கொண்டிருக்கிற ஆண்ட்ரி ரசல் வந்து எங்களோட எல்பிஎல்ல விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அதுக்கு கஜனன் அவர் வந்து விளையாடாத காரணம் வந்து என்னன்னு சொல்ல சொன்னா அவர்கிட்ட இன்ஜரின்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் இன்ஜரின்னு சொல்ல சொன்னா அவர் வந்துட்டு ஐபிஎல்ல இருந்து விலை இருக்கணும். அவர் ஐபிஎல்ல இருந்து என்ன விளையாடல, அவர் கொல்கத்தா டீமோட தான் இருக்கிறாரு இன்னமும். ஆனா கஜினன், நான் நினைக்கிறேன் கஜினன் அவர் வந்து அவரோட மானம் பெய்திருமன்னு பயப்படுறாரு போல. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் ஐபிஎல்ல இந்த வருஷம் ஐபிஎல் அவரை மானம் பெய்து, ஏன்னா அவரை வந்துட்டு பெரிய ரவுடி, பெரிய போலர், சும்மா வைக்க மாட்டாரு, கிரவுண்டுக்கு அங்காலதான் அடிப்பாருன்னு சொல்லி நினைச்சிருந்தோம். ஆனா அப்படி அவர் எதுவுமே செய்யல இந்த ஐபிஎல்ல. அதால வந்து அவரை டீம்ல இருந்து அதுக்கு தான் தூக்குனாங்களோ தெரியாது, இன்ஜரின்னு சொல்லி சும்மா எங்கிட்ட சொல்றாங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சுக்கலாம் கஜினா. இப்படி போன மானம் கஜினா எல்பிஎல்ல வந்து எல்பிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாட்டி அந்த போன மானம் வந்துட்டு எல்பிஎல்லோட கப்பல் ஏறியுமே, அது பிறகு வேற டுர்னமெண்ட்ஸ்லயே அவரை எடுக்க மாட்டாங்களே, அந்த ரீசனுக்கு நாடியோ தெரிய அன்பு ரசல் வந்து எல்பிஎல்ல விளையாடாம போனது. ஆனா அசாருதீன், அவர் வந்து எங்களுக்கு தெரியும் கொழும்பு கிங்ஸ்ல மாக்கி பிளேயரா இருந்தவரு. ஆனா கொழும்பு கிங்ஸ்ல அவரோட லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. லெஜெண்டரி பிளேயர்ஸ் சொன்னாலே தினேஷ் சந்திமால், அதுக்கு பிறகு சூர்யதான மாதிரி இருக்கிறாங்க. அஜனன், உங்களுக்கு நீங்க சென்னாலும் சொல்லலாட்டியும் வந்துட்டு தினேஷ் சந்திமல் வந்துட்டு லெஜெண்டரி பிளேயர் தான். சரி, நீங்க அடுத்த விஷயத்துக்கு போங்க, நீங்க சொன்ன விஷயத்த தொடங்க. ஓகே ஓகே, அப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் இருக்கல, அதாவது எங்களோட யங்ஸ்டர்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸும் இருக்கிறாங்க தானே. ஸோ அவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அன்றி ரசலுக்கு பிளேயிங் லெவலையும் சான்ஸ் இருக்காரு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே அவர் போயிருப்பாருன்னு நாங்கள் நிற்போம். சரி, இப்போ அவர் போனாருன்னு பார்த்தா அங்கால கணக்க டீம்ஸ் இப்போ எங்களோட எல்பிஎல்ல வந்து இப்போ நவம்பர் 1 தான் லாஸ்ட் டெட்லைன் ஒரு பிளேயர்ஸ், அதாவது பிளேயர்ஸை வாங்குறதுக்கான ஒரு பிரான்ச்சைஸுக்கு இருக்கிற லாஸ்ட் டெட்லைன். ஸோ நவம்பர் 1 வந்து என்னென்ன பொன் பிளேயர்ஸ் வாங்க போறாங்களோ அது பிரான்ச்சைஸ்ல கொஞ்சம் பொறுங்க. ஹலோ கஜினா, கொஞ்சம் பொறுங்க. இப்ப நீங்க நவம்பர் 1 டெட்லைன்னு சொல்ல போல கஜினன், இப்ப நிறைய டீம்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க, நிறைய டீம்ஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. அந்த நவம்பர் 1 இடையில வந்து லெஜெண்ட் பிளேயர்ஸ் லஹிர் திரிமான்ன, திமுத் கர்ணதுன மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் திரும்ப எல்பிஎல் ஆறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ? ஏன்னா அவங்கள வந்துட்டு பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல எந்த டீமுமே வாங்கிடல.
இல்ல அசருதீன் என்னென்னா வந்து நவம்பர் ஒன்னுக்குள்ள பிரான்ச்சைஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வாங்கலாம். ஸோ லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாரையும் வாங்கி முடிச்சாச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி லயிறு திரிமானை வாங்குறதுக்கு வந்து என்ன பிரச்சனைடா, இந்த அவருக்கு சூட்டபிளான ஃபார்மேட் வந்து இன்னும் கிரிக்கெட்ல கண்டுபிடிக்கல. ஸோ அவர் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயர் தான். இல்ல அவர் அவர் என்ன பிரச்சனை, அவர் வந்து T20 விளையாடுறேன் வச்சுக்கொண்டு அவர் ஆள் மனசுக்குள்ள யார் அவர் T20 பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து என்ன பிளேயர்னு எங்களுக்கு தெரியல. அவர்ட ஃபார்மேட் என்னன்னு இன்னும் இந்த கிரிக்கெட்லயே கண்டுபிடிக்கல. ஸோ கிரிக்கெட்ல அவருக்கு ஏற்ற ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சா அப்படி அவர் விளையாடலாம். ஸோ அந்த லீக்கை நாங்கள் பொறுமையா இருந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் லெஜண்டரி பிளேயர்ஸ்னு சொல்லிருக்கல, நீங்க சொன்ன மாதிரி திரிமானே அவங்க எல்லாம் எடுப்பாங்களா இல்லையாண்டு. ஸோ அவர் இந்த முறை மிஸ் பண்ணப்பட்டார். ஸோ நாங்கள் மற்ற டீம்ஸ்க்கு பார்த்தோம்னா நவம்பர் ஒன்னுக்குள்ள ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸும் வந்து அவங்க வந்து பிளேயர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க டீமுக்குள்ள இணைய வைக்கலாம். ஸோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஒரு நவம்பர் ஒன்னுக்குள்ள என்னென்ன புது பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் இந்த எல்பியில் வந்து விளையாட போறாங்கன்றது. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றே தப்பா பரேட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.